அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிராமத்தில் கோழி கறி எப்படி செய்வாங்கன்னு சொல்லி தரேன் கவனமாக கேளுங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரை கிலோ கோழி கறியை வச்சு தாங்க சமைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு ஜீரகம் நாலு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு காஞ்ச மிளகா வெறும் கடாயை நல்லா வறுத்து அம்மிக்கலில் தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அம்மிக்கல்ல இல்லைன்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கோழி கறியில் அரைச்சி விழுதியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கறியில் நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற விடுங்க அரை மணி நேரம் கழித்து கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்து வதக்குங்க வெங்காயத்தை கூட ரெண்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க தக்காளி பழமும் வதங்கின பிறகு ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்கும் போது உப்பு காரத்தை பாருங்கள் பத்தலன்னா உப்பு காரத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றவே கூடாது இருந்து தண்ணி வரும் இல்லை தண்ணி எங்களுக்கு வேணும்னா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் போது கொத்தமல்லி தழையும் கருவேப்புளையும் சேர்த்து இறக்க வேண்டியதுதாங்க அப்புறம் என்னங்க கிராமத்து கோழிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க